ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பயோட்டிகோட கோல்டன் ஃபேஷியல் கிட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கூட வந்துட்டு நமக்கு ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டாக ஃபிஃப்டீன் கிராம் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது ப்ளஸ் வந்துட்டு இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நமக்கு நாலு ஷாஷர்ட் இருக்கும் ஸோ அந்த நாலு ஷாஷர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபேஷியல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபேஷியலுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம பார்லர் போகணுன்னே அவசியம் கிடையாது இது பின்னால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு சூட்டபிள் ஆகும் ப்ளஸ் இதில் நிறைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லை நமக்கு சன்லேருந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு டூ ஃபிஃப்டி பட் நான் வந்துட்டு அமேசானில் ஒன் நைன்ட்டி நைன்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன கிட் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அது ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பார் கரெக்டர் அதுதான் ஸோ அது கூட சாரி ஃபு ஃபைவ் சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிக்ஸ் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஃபேஷியல் சிஸ்டமாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டர் பாருங்க இது ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது சுத்தமாகவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது ஸோ தொடர்ந்து டூ டைம்ஸ் பர் டே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிணா நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் அஞ்சு இருக்குது பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபையை செகண்ட் ப்ளேஸ்லையும் ஸோ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் டூவை வந்துட்டு லாஸ்ட் ப்ளேஸ்லேயே வச்சுருக்கேன் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிட்டுக்கு பின்னால் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்டு ஸ்க்ரப்பை வந்துட்டு சாரி கோல்டு ஸ்க்ரப்பை வந்துட்டு யூஸ் பண்ணணும் நல்லா நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணணும் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மூணு நிமிஷம் அதை விட்டுட்டு நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸை நல்லா வந்துட்டு கழுவிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் அப்படி இல்லைனா டிஷ்யூ வச்சுக்கிற நம்ம தொடச்சிக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால என்னாகுன்னா நம்மளோட மூஞ்சில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கில்ஸ் செல்லெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும் ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது இதோடய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ஒரு நீம் லீஃபோட ஸ்மெல் வந்துட்டு இதில் நமக்கு கிடைக்குது ஸோ நல்லா ஒர்க் ஆகுது பட் ஆனால் இந்த ஃபேஷியல் கீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது டூ டைம்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்டெப் டூ வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டெப் டூவை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இதை நம்ம போடும்போது நம்மளோட டெத் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும் ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னோட பீக்சி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் டூ பீல் ஆஃப் மாஸ்க் வந்துட்டு நம்ம கடைசி கோல்டு க்ரீம் ஃபோர்த்து ஸ்டெப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃபோர்த்து ஸ்டெப் எதுக்கு செகண்டாக வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீரமுக்கு முன்னால் கோல்டு ஜெல் சாரி கோல்டு ஜெல்லுக்கு முன்னால் கோல்டு சீரம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பாதி எடுத்து அப்ளை பண்ணால் இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து செகண்ட் ப்ளேஸில் இதை வச்சுருக்கேன் ஸோ இந்த கோல்டு சீரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும் அதை வந்துட்டு ஃபேஸில் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அந்த மசாஜ் பண்ணிவிட்டு அதில் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு கோல்டு ஜெல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யாவா ஃப்ரூட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது நல்லா வந்துட்டு ஃபேஸை யூத்ஃபுல்லாக வச்சுக்கும் எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது வந்துட்டு ஃபேஸ் ஃபேஸு நெக்கு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு டிஷ் இல்லை வந்துட்டு வாட்டரோ வச்சு வைப் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்டு க்ரீம் அப்ளை பண்ணலாம் ஸோ கோல்டு க்ரீம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்குது ஸோ அதனால நம்மளோட ஸ்கின் வந்துட்டு எப்போவுமே லெஸ்டராக வந்துட்டு ரீஸ்டோர் சாரி ஸ்கின் லெஸ்டர் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்துட்டு நம்ம இந்த க்ரீமை வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் ஃபைவை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டெப் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சீரம் ஸோ இந்த கோல்டு சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு கோல்டு அப்புறமா பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அது அப்படியே நம்ம உரிச்சு எடுத்துரலாம் அப்படிதான் அப்படி தான் இருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு மறுபடியும் கோல்டு சீரம் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாஜ் எதுவுமே பண்ண வேணாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டாக இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நம்ம கண்ணை சுற்றி நல்லா போட்டுக்கலாம் கண்ணுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு ஃபேஸில் எங்கெங்கே டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் பேஸில் இருக்குது இந்த மாதிரி க்ரீம் மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு ஸ்கின்ல இது பட்டோனே வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும் பட் ஆனால் ஆயில் தான் இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பட் வந்துட்டு வயசின் அ டே யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ இதில் வந்துட்டு ஃபைவ் சேஷன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்பாட் கரெக்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸும் வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ ஒரு நல்ல ஆஃபரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங் தேங்க்யூ வெரி மச் வாஷிங் திஸ் வீடியோ பாய்